ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் பிசி கேமர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வேற ஒன்றரை செகண்ட் ஹார்ட் கேம்ப்ளே தான் பார்க்க போகிறோம். கடைசி எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம இவனை சம்மன் பண்ணியிருப்போம், இவனுக்கு தேவையான எனர்ஜி எல்லாமே வச்சு. சரி, இவனுக்கு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பேர் வைக்க சொல்லியிருந்தாங்க, ரோலெக்ஸ்னு வைங்க அண்ணா அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நம்ம தம்பி. ஸோ ரோலெக்ஸ்னு கேட்டோன்னே ஓகே, இவனுக்கு ஷூட் ஆகிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இன்னுமே டெரரான ஆளுக்கு பார்த்தீங்கன்னா ரோலெக்ஸ்னு வைக்கலாம், பட் இவனுக்கு அந்த ரோலெக்ஸ் ஷூட் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அவனோட சிம்பிள் அது இல்லாமல் இவனும் பார்த்தீங்கன்னா இவன் தேலு, ஸோ அதெல்லாம் ரிலேட் பண்ணி பார்க்கல ரோலெக்ஸ் பக்காவாக உனக்கு ஷூட் ஆகுது. ஸோ அவங்க சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா இதுக்கு அந்த நேம் பார்த்தீங்கன்னா நான் வைக்க போகிறேன். எங்கேயா சேஞ்ச் நேமை காணா, ஒருவேளை ஆப்ஷனில் இருக்குமோ? ஆப்ஷனில் சேஞ்ச் நேம் ரோலெக்ஸ், அவன் பேர் டெல்லி டின்டின் டின்டின் டின்டின். ஓகே, ரோலெக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பேர் வச்சாச்சு, இருக்கேன் ஸ்பை கிளாஸில் காட்டுதான்னு பார்க்குறேன். லெஃப்ட் சைடு பார்த்தீங்களா காட்டுது. சரி, இவனோட பவர் என்ன, அட்டாக் பண்ணி கொஞ்சம் லெவலப் பண்ணி அவன் இன்றைக்கி. ஓகே, நம்ம போய் ஸ்டார்டிங்லேயே நம்மளுடைய ரோலெக்ஸ், இனிமேல் இவனை ரோலெக்ஸ்னு எல்லோரும் கூப்பிடலாம். ரோலெக்ஸ் இன்றைக்கி போய் சண்டை கட்ட போகுமா? இவன் ஜம்பும் பண்ணுவான், என்ன ஸ்லோவாக போயிட்டுருக்கான், ஸ்பீடாக போடா. இருங்க, இவனுக்கு மூவ்மெண்ட் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே போட்டு விட்ருவோம், ஒரு 1000 இருந்தால் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், 500 இவ்வளோ ஸ்பீடாக போகிறான் கண்டிப்பாக. என்ன ஆல்ரெடி அடி வாங்கிட்டு இருப்போம் போல இருக்கு. என்னடா இவ்வளோ ஸ்பீடாக அட்டாக் பண்ணுறேன், பாய்சன் போட்டான் பார்த்தீங்களா, இன்னும் பண்ணுறான். என்னத்தர அழுத்துற, ஏங்க எதையோ போட்டு அழுத்துற மாதிரி இருக்குங்க. டீ, எதோ வந்து கொடுக்கில் மாட்டிக்கிட்டு இருக்கு. ஓ, கொடுக்கில் பிடிச்சி வச்சுக்கிறான். இருங்க, ஆமாங்க கொடுக்கில் பிடிச்சி வச்சுக்கிறாங்க, அந்த பவரை போட்டான். சரி, நெக்ஸ்ட் பவர் ப்ரொடெக்ட் பண்ணுவான் போல இருக்கு. இங்கே பாருங்க, ஏதோ பண்ணுறான். ஏங்க நமக்கு டேமேஜ் ஆகுது சம்மந்தம் இல்லாமல். யாராச்சு சாங்கடா சாங்கடா, ஏங்க கடப்பாறையை எடுத்து குத்துற மாதிரி டங்கு டங்கு டங்குன்னு ஸ்பீடாக குத்திக்கிட்டு இருக்கான். ஜம்ப்பெல்லாம் வேறு லெவலு. வேறு எதாச்சும் பவர் இருக்கான், வேறு எந்த பவரும் பார்த்தீங்கன்னா இல்லை. ஒருக்கா அந்த பவர் டெஸ்ட் பண்ணி பார்க்கணுங்க, அது என்ன பண்ணுறான்னு. இருங்க, பெரிய டைனோசர்கிட்ட போனதாக தெரியும், இங்கெல்லாம் நம்மளுடைய புலக்கைஸ் தான் இருக்குது. இங்கேங்க பெரிய டைனோசர் ஒருத்தர் நீங்கள் நான் லெவலப் பண்ணலான்னு பார்த்தா. ஓகே, இங்கே ஒருத்தர் இருக்கான் அமுத்து. என்னடா இங்கே டேய், ஏன் எல்லா டைமும் கசகசன் பவர் போடுறாங்க? அப்ளை போட்ட பாருங்க, இப்போ என்னமோ பண்ணுறான், ப்ரொடக்ஷன் தான் பண்ணுவான் போல இருக்கு. சரி, அட்டாக் பண்ணு. ஓகே, ஏங்க லெவலப் பண்ணலான்ட்டு வந்தான். இங்கே ஒருத்தனையும் காணாங்க லெவலப் பண்ணுறக்கு, எல்லாம் பொடிசுகளாக இருக்குது. ஜிகா அந்த மாதிரி எவனா சிறந்தா குத்தி லெவலப் பண்ணலான்னு பார்த்தான். இன்னுங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏய், மேலே ஜிகா இருக்கான், அங்கே இருங்க, உனக்கு லெவலப் பண்ணிட்டு போயிடலாம். ஹெல்த்து கொஞ்சம் போட்டு விட்டுட்டு, ஏய் 55 லெவல் வந்துருச்சு. அப்போ ஹெல்த்து மீலி டேமேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 1 lakh மேலே பார்த்தீங்கன்னா போட்டுவிட்றலாம். மூவ்மெண்ட் ஸ்பீடு கொஞ்சம் போதுங்க, ஸ்டாமினா வெயிட்டு ஆக்சிஜன் கொஞ்சம் மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெல்த்து தான் போட்டு விட போகிறேன். ஓகே, நைஸ், சாப்பாடு இருக்கா? ஓகே, சாப்பாடும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இவனை அட்டாக் பண்ணலாம். டேய் ஜிகா, இன்னும் ஜியாலாம் ஒரே அடியில் செத்து போயிட்டான் நம்ம தேல்கிட்டேன். கைஸ், என்ன பிரச்சனைனா தேலை பார்த்தீங்கன்னா நம்மளால் கிரையோப்பில் ஏற்ற முடியலைங்க. ஏன் அப்படி பண்ணி வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியல, பட் அது ஒரு கடுப்பான விஷயங்க. என்னங்க பண்ணுறது, இவனுங்களை கிரையோப்பில் ஏற்றாமல் நம்ம சுற்றுறதுனா கொஞ்சம் கடுப்பான விஷயந்தான். ஏன்னா நினச்சதுக்கு இவனை பார்த்தீங்கன்னா நம்ம சம்மோன் பண்ண முடியாது, அது ஒரு கடுப்பான விஷயம் இருக்குது. இருங்க, இங்கே இருக்கிற யானையை கொண்டுட்டு கிளம்புனா கரெக்டாக இருக்கும். போடு, 2 யானையும் பார்த்தீங்கன்னா கொடுக்கல ஏற்றி வச்சுக்கிட்டான். சரி, வாங்க வீட்டுக்கு போகலாம். போதும், இன்றைக்கி லெவலப் பண்ணது இதே போதும் கைஸ். இதுக்கப்புறம் நம்ம ஏதாச்சும் ஃபைட்டு தேவைப்பட்டுச்சுன்னா அவனை பார்த்தீங்கன்னா இது பண்ணிக்கலாம். டே, ஃபால் டேமேஜ் ஆகுமா என்ன? ஆகாது, தேலுக்கு எப்படி ஃபால் டேமேஜ் ஆகும்? சரி, தண்ணியில் எப்படி போகிறான்? தண்ணியிலையும் ஸ்பீடாக தாங்க போகிறான். இன்னுங்க ஏதோ ஜெட்டு போகிற மாதிரி அழகாக போயிட்டுருக்கான். சரி, தண்ணியிலையும் அட்டாக் பண்ணுறாங்க. சரி, தண்ணியில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு போயிடலாம். நிலத்தில் போகிறத விட தண்ணியில் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஓகே ஓகே, வந்தாச்சு. ஸ்லோ அப்படியே வேலை ஏறிட்டியா? ஓகே, நம்ம வீடு இங்கே தான்டா இருக்குது, ஜம்ப் போடுறோம். நைஸ், ஃபைனலி வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா இது பண்ணிட்டு வந்தாச்சு. இருங்க, இன்னும் கொஞ்சம் லெவலப் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். 10 level மீலி டேமேஜ், ஹெல்த் மீலி டேமேஜ். ஓகே, ப்ரைமல் ஹைடு மட்டும் நம்ம பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம், கிராக்கின் ஹைடு. அதுக்கப்புறம் இந்த பெல்ட்டு ப்ரைனு மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் பேக்கில் இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருங்க, கிரையோப்பில் ஏற்ற முடியுமான்னு ட்ரை பண்ணி பார்க்குறேன். டிஸ் அலவுடு டைப் மினியான்னு வந்துருச்சான். ஸோ இது ஒரு கடுப்பான விஷயங்க, ஏன் இவனை ஏற்ற முடியலன்னு எனக்கு தெரியல. ஒருவாள் நார்மல் கிரையோப்பில்லையே ட்ரை பண்ணி பார்க்கணும், பட் இவன் ஏற மாட்டேங்கிறது. ஏதோ மினியான் டைப்பாக இருக்குதுங்க, பட் இந்த மோடில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஏதோ பண்ணி வச்சுருக்கானுங்க. சரி ஓகே, நம்ம எதுவுமே பண்ண முடியாது. சரி, இன்னைக்கு நீங்கள் வேறு மனுஷனை டேம் பண்ணுங்க அப்புறம் டேம் பண்ணுங்க அப்புறம்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. மனுஷனை டேம் பண்ணுறக்கு பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், எனர்ஜி எந்த எனர்ஜியுமே நம்மக்கிட்ட இல்லை கைஸ். ஓகேங்களா, ஸோ இந்த எனர்ஜி எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இந்த எனர்ஜி எல்லாம் எடுத்துகிட்டு தான் பார்த்தீங்கன்னா இவனை இது பண்ண முடியும்.
இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த பாஸ் ஃபைட் இன்னும் நம்ம முடிக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நம்ம ஆல்ரெடி டைம் பண்ணியாச்சு. இன்னும் ட்ரைக் பாஸ் ஃபைட் இன்னும் முடிக்கல. ஸ்பைனும் ஐயோயோ இன்னும் முடிக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இது முடிச்சாச்சு. இன்னும் டேம் மட்டும் பண்ணால் போதும். இவன் பாஸ் ஃபைட் இன்னும் பண்ணலிங்க. கிரேக்கன் ஓகே, இவன் பண்ணியாச்சு, இவனும் பண்ணியாச்சு. 1, 2, 3, 4 பாஸ் ஃபைட் பார்த்தீங்கன்னா பண்ணியாச்சு. 4ல 1, 2, 3 டேம் பண்ணியாச்சு. ஒன்றே ஒன்று மட்டும் டேம் பண்ணல. சரி, இன்றைக்கி முடிஞ்சால் நான் மிஸ்ட் ஃபிஸ்டரை பார்த்தீங்கன்னா டேம் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, அந்த எனர்ஜி எல்லாம் என்னென்ன வேணுமோ நான் பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சாச்சு. ஸோ இப்போ ஒவ்வொரு எனர்ஜியாக பார்த்தீங்கன்னா போய் போய் எடுத்துகிட்டு வரணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கேனர் எடுத்துக்கலாம். ஸ்கேனரில் ஃபஸ்ட்டு நம்ம ப்ரூட் மதர் எனர்ஜி பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்குவோம். ஓகே, ப்ரூட் மதர் 64, 74 இங்கே மார்க் பண்ணுவானா? ஏன் இன்னும் நம்ம மேப்லேயே மார்க் பண்ணி காமிச்சால் காமிப்பாங்க. நம்ம இன்னும் நம்ம அந்த கோஆர்டினேட்ஸ் நிறையா வச்சுட்டோம்னு வைங்களா, டிரான்ஸ்மிட்டரு. ஸோ மேப்லேயே டைனோசர் எங்கே இருக்குன்னு நமக்கு மார்க் பண்ணி காமிக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. சரி இருங்க, நம்ம டிரான்ஸ்மிட்டர் ஆல்ரெடி ஒன்று பண்ணோம்ல, பண்ணலையா? இருங்க, டிரான்ஸ்மிட்டர் S+ டிரான்ஸ்மிட்டர் புல் கொடு. ஓகே, ரிசோர்ஸ் புல்டு. ஓகே, கிராஃப்ட் பண்ணுறான். வச்சுடுவோம், காசாக பண்ணுவோம். இப்போதைக்கு நம்ம வச்சுடுவோம். மறுபடியும் ஒன்று புல் பண்ணு. ஓகே, மறுபடி கிராஃப்ட் பண்ணிக்கலாம் போல இருக்குது. 2 ரெடி. மறுபடியும் புல் கொடு. மெட்டல் பற்றிலையா? ஸோ நம்ம மெட்டல் பார்த்திங்கன்னா நிறைய எடுத்துகிட்டு வரது இருக்குது. சரி, இருக்கிறத பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வச்சு விட்ருவோம். ஓகேங்களா, இன்னும் 2 பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். டி 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 வச்சு விட்றோன்னா என்னடா டி? ஓகே, 3, 2, 1. ஓகே, அதை பார்த்திங்கன்னா ப்ளேஸ் பண்ணியாச்சு. 3, 2, 1. இன்னும் ஒன்று பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வைக்கலாம், அவ்வளோதான் இடம் பார்த்து. ஓகே, இருங்க, நம்ம போய் மறுபடியும் அந்த இது இருக்குதுல்ல, அவன் பேர் என்ன, மெவிங். ஸோ அவனுக்கு பார்த்திங்கன்னா பவர் ஆன் பண்ணி விட்டு வரணும். ஒவ்வொரு டைம் நம்ம கேம் க்ளோஸ் பண்ணிலையும் பார்த்திங்கன்னா பவர் போயிடுது கைஸ். ஸோ ஒவ்வொரு டைம் நம்ம ரேண்டமாக ஆன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாருங்க அவன் நம்மக்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான்? அவனை பாருங்க, இப்போ நான் ஒரே ஒரு மயக்க மரத்தில் மயக்கம் பட வைக்கிறேன். ஏ தம்பி, கொஞ்சம் ஆனாமல் சேமிடுறான், அவனை மயக்கம் பட வைக்கிறேன்டா. நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கான், இந்த வாங்கிக்கேன். இதுக்கு தான் நான் அட்டாக் பண்ண வந்தியாடா. சரி ஓகே, பவர் ஆக்டிவ். இவனுக்கும் பார்த்தீங்கன்னா பவர் ஆக்டிவ். ஓகே, டைனோஸ்கேன் ஆன் பண்ணு. இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 8 மட்டும் வச்சோம்னா போதுங்க கைஸ். ரிமோட் ஸ்டேட்ஸ்னு ஒன்று இருக்கா? ஓகே, அது வச்சுட்டோம்னா எனக்கு தெரிஞ்சு நம்மளது இதுலேயே காமிக்கும்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரியல. ஓகே, ப்ரூட் மதர் லிரிக்ஸ் 64, 77. ஆ, மேப்பில் காமிக்குதுங்க, இங்கே காமிக்குது. இதை ட்ராக் பண்ண முடியுமா? இங்கே பாருங்கள், இந்த இடத்துக்கு தான் இருக்குது. 60, 64 இந்த ஸ்கொயருக்குள்ளே தான் இருக்காமா? நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயும் தான் நினைக்கிறேன். இருங்க, மேப் எடு. அப்படி நம்ம வீடு இங்கே இருக்கா? அப்போ அங்கே போகணும். 60, 70. ஓகே, சரி கைஸ், நம்ம கிரேவ் பண்ண எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போய் டக்குன்னு அந்த ப்ரூட் மதர் எனர்ஜி. ஒரே ஒரு ப்ரூட் மதர் தான் இருக்க மாட்டிருக்கு, என்னன்னு தெரில. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஸ்கேன் ஆகலை. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போகிறோம், டக்குன்னு எடுத்துகிட்டு வரோம். பார்த்தீங்களா, ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நமக்கு பார்த்தீங்கன்னா காமிச்சிது மேப்பில் ரைட் சைடு. பட் இங்கே காமிக்கல, இங்கே காமிச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அது ஜஸ்ட் அந்த ஸ்கேனரில் நம்ம செலக்ட் பண்ணுறப்ப மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அது காமிச்சிது. இட்ஸ் ஓகே, ஃபைன். அதை வச்சே பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக ட்ராக் பண்ணிக்கலாம். ஓகே, ஆடா இங்கே தான் இருக்க மாட்டிருக்குதுங்க, இந்த ஸ்கொயரில் தான், இந்த ஸ்கொயரில் தான். கீழே போட, கீழே போட, மேப் உள்ளவை. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளே கண்ணில் கண்டுபிடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த ஸ்கொயருக்குள்ளே தான் இருந்துச்சு. சரி இருங்க, இங்கே அப்படியே நம்ம தேட வேண்டியதான், வேறு ஆப்ஷன் இல்லை. இன்னொரு மோட் இருக்குங்க, எக்ஸாக்டாக டைனோ இங்கே இருக்குன்னு நமக்கு மேப்பில் அப்படியே காமிக்கும். பட் அந்த மோடு பார்த்தீங்கன்னா நான் போடல. அது எல்லா வாட்டியும் ஒர்க் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அது இங்கே ஒரு சில வாட்டி ஒர்க் ஆகும், ஒரு சில வாட்டி ஒர்க் ஆகாது. அது வேஸ்ட்டு. ப்ரைமல் அர்ஜென்டேவிஸா? டே, இது உள்ளே வைடா, ஹைடு கிடைக்குங்க. ஹைடும் ப்ரைமல் மீட்டும் பார்த்திங்கன்னா நமக்கு கிடச்சிது அதுக்காகத்தான். சரி, டைனோஸ் கண்டடு. 64 ஏதோ தானே சொன்னான், 64, 74 ஏதோ சம்திங். 64ன்னு இந்த பக்கம் போகணுமா? இல்லை, இந்த டைரெக்ஷனில் 64 போகணும் மாட்டிருக்கு. இருங்க, இன்னொருக்க டைனோ ஸ்கேனில் என்ன லொக்கேஷன் நான் ஒருக்க பார்த்துக்கிறேன். ப்ரூட் மதர் ஓகே, 64, 77ங்க, 64 தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 77 போகணும். 77ன்னா இந்த பக்கம் டைரெக்ஷன், 77 இதே டைரெக்ஷனில் பார்த்தீங்கன்னா 77 போ 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 போ. ஓகே, 77 கிட்ட வந்துட்டேன். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க. 64, 75 எங்க அந்த கொஞ்சோண்டுலாம் நமக்கு பாயிண்ட் பிரச்சனை இல்லைங்க, பெருசாக டிஃப்ரெண்ட்டெல்லாம் இருக்காது. 77 கொஞ்சம் பின்னாடிவோம். இங்கே தாங்க எங்கேயோ ப்ரூட் மதர் இருக்கணும். ஆனால் நமக்கு பார்த்தீங்கன்னா ப்ரூட் மதர் காணாங்க, ஏமாத்திட்டானுங்க. பக்கி தானால இருக்குங்க அவ்வளோ சில டைம். என்ன பண்ணுறது, ஸ்கேனரை இப்படி போய் சொல்லுவாங்க ஏங்க, ஸ்கேனர் போய் சொல்லுவாங்க. இங்கே இங்கே பாருங்கள், டைட்டன் எலிமெண்டல் டைட்டன் பார்த்தீங்கன்னா இங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். சரி வாங்க, தண்ணி சைடு நிறையா ப்ரூட் மதர் இருக்கும்னு நினைக்கிறேன். இதான் இங்கே இருக்கு பாருங்கள். பட் இதை ஏன் நமக்கு காமிக்கல? கொஸ்டின் வருமா வராதா? அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? ஸோ எல்லா டைமும் பார்த்தீங்கன்னா அது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிறது இல்லை ஸ்கேனர். அது ஜஸ்ட்டு ஒரு குத்து மதிப்பாக தான்.
சரி ஓகே, அது உள்ளே வச்சுட்டு இவனோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு போவோம். எனர்ஜி குர்றாடி. ஓகே எனர்ஜி ரெடி. நெக்ஸ்ட்டுங்க காக்கி நோஸ் அது இது நிறையா இருக்குது, அதை பண்ணோம்னா நமக்கு ஹைடு நிறையா கிடைக்கும். பக்கத்தில் எவனோ இருக்காங்க, அவன் பேர் என்ன கறிக்கும் கயிறுக்கோ கறிக்குவோ, அது பார்த்தீங்கன்னா எங்கே தான் இங்கேயோ சுற்றிட்டு இருக்குது. எதை வச்சு சொல்கிறேன்னா சவுண்டு கேட்டிருக்கும் திட்டு திட்டு திட்டுன்னு, அதை வச்சு தான் சொல்லிகிட்டு இருக்கேன். சரி ஓகே, இன்னும் நமக்கு பார்த்தீங்கன்னா ஹைடு வேணுமா என்ன? சரி இருங்க, நிறையா ப்ரைமல் டைனோசர் இருக்குது, ஹைடு மீட் எல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போயிடலாம். வந்ததே வந்துட்டோம், அது ஒவ்வொரு சேடல் செய்யறதுக்கு 2000 ரூபா 2500 ரூபா தேவைப்படும். ஸோ அதனால் வந்தாச்சு எடுத்தாச்சு போயிட்டே இருக்க வேண்டிதான். சரி இப்போ நெக்ஸ்ட் எனர்ஜி தேட போகணுங்க. நெக்ஸ்ட் எனர்ஜி பார்த்தீங்கன்னா டூடோ Y1 எனர்ஜி. ஓகே ஸ்கேனர் இப்போ டெஸ்ட் பண்ணிக்குமா? டூடோ Y1 எனர்ஜி. டூடோ எங்கடா டூடோ போட சொன்னேன், எதோ போட்டு வச்சுருக்கேன் ப்ரைமல் டூடோ Y1. ஓகே எங்கே இருக்குது இப்போ? நான் இருக்கிற பக்கத்துலேயே எங்காச்சும் இருக்கான். சரி இதுக்கு போயிடலாம். இதுதான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது 55 43. ஓகேங்களா 55 43, வாங்க போகலாம். 55 43. ஓகே 55க்கு பார்த்தீங்கன்னா இந்த டைரெக்ஷனில் தான் போகணும். 55 43, மறந்துடாதீங்க. டேடே இருறா, 55 பின்னாடி தான்டா இருக்குது. பைஸ் 55 பார்த்தீங்கன்னா நான் தாண்டி வந்துட்டேன், 45க்கு வந்துட்டேன் பாருங்களேன். 55 ஓகே இதுதான் பார்த்தீங்கன்னா 55 ஸ்லோ 43. இங்கே தான் எங்கேயும் இருக்காமா டூடோ Y1? ஏன் இங்கே தாங்க இருக்கா? 55 43 பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் இருக்குது. இதில் டூடோ Y1 இருக்கிற மாதிரியே தெரியலையே. டே எனக்கு தெரிஞ்சு ஸ்கேனர் ஏதோ கொலாப்ஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேங்க, டென்ஷனை கிளப்பிட்டு இருக்கு. ரீஃபர் தான் இருக்குது இந்த இடத்துக்கு. டூடோ Y1 பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு இல்லை, ஏமாத்துறாங்க. ஏங்க வர வர ஸ்கேனர் இப்படி பண்ணுன்னு நினச்சி கூட பார்க்கலீங்க, ஒர்ஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. நான் ஸ்கேனர் நம்பித்தான் இருந்தேன் இவ்வளோ நாளாக, கடைசியில் இப்படி பண்ணுன்னு நினச்சி கூட பார்க்கல. அது Y1 பார்த்தீங்கன்னா அந்த சைடு இருப்பாங்க, அங்கேயும் இருப்பாள் பாலைவனத்துக்கிட்டையும். பட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டவர் இருக்குது தெரியுதா, இங்கே தான் பார்த்தீங்கன்னா இருப்பான். சரி இந்த டவர் இல்லைங்க, நம்ம ஹைலேண்ட் வேல்யூ ஆ இங்கே லெஃப்ட் சைடு. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டூடோ Y1 நிறைய சுற்றிட்டு இருக்கு, நிறைய சான்சஸ் இருக்குது. டூடோ Y1 தான் பார்த்தீங்கன்னா தேடிக்கிட்டு இருக்கேன், கண்ணுலேயே பண்ணல. யார் இருப்பேன்? ப்ரைமில் பட்டுட்டாங்க சாவிடும் சொல்லல. இந்த இடத்த இந்த லொக்கேஷன் காமிச்சுது என்ன? ஓகே எனர்ஜி பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துட்டான். ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டூடோ ரெக்ஸ் எனர்ஜி. டூடோ ரெக்ஸ் ஆடா அவனா? ஓகே ஓகே இருங்க, டூடோ ரெக்ஸ் இங்கே பக்கத்துலேயே தான் சுற்றிக்கிட்டு இருப்பான். ஒன்ஸ் நம்ம இதில் யூஸ் பண்ணி பார்த்துக்குவோம். டூடோ ரெக்ஸ் ப்ரைமல் டூடோ இங்கடா, ப்ரைமல் டூடோ ரெக்ஸ். ஓகே மேப்பில் எங்கே காமிக்குது? ஆ 21 76 24 55. ஓகே 21 76 போவங்க, அங்கே கண்டிப்பாக இருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே போய் டக்குன்னு அவனையும் பார்த்தீங்கன்னா அவனோட எனர்ஜியும் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்துடலாம். 21 76 தானே? ஓகே பாத்துறேங்க. டே 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 சாவுடா அதே தலைவரே, எனர்ஜி வேணும் தலைவரே. என்ன தலைவரே? ஓகே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டிராகன் எனர்ஜி. டிராகன் கொஞ்சம் ரேர் பீஸு, எங்கே கிடைக்குன்னு சொல்லவே முடியாது, ஏன்னா அது அங்கங்கே ஸ்பான் ஆகிட்டு இருக்குங்க. கரெக்டாக இங்கே தானே சொல்லவே முடியாது. ஸோ ப்ரைமல் டிராகன் ஓகே எங்கே இருக்குன்னு பாரு, நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே ஏதாச்சும் இருக்கான்னு பாரு. ஓகே நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒன்று இருக்குங்க, 35 62 அங்கே போய் டேமெண்ட் வந்துடலாம். 35 என்னமோ இருக்குது, இங்கே ஒரு டூடோ ரெக்ஸ் இருக்குங்க. டேடே டே அதிடுறான் இருங்க, இந்த எனர்ஜியும் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போயிடும், தேவைப்படும் நமக்கு. ஸோ அதனால் ஓகே 35 72 தானே? ஓகே 35 72 வாங்க போகலாம். 35 பார்த்தீங்கன்னா வந்துட்டேன், 72 மட்டும் போனோம்னா போதும். வாங்க 72க்கு போய் பண்ணி கட்டியாட்டு இருக்குது பார்த்தா. ஏங்க 35 72 பார்த்தீங்கன்னா காணாங்க, ஏமாத்திட்டாங்க. 72 போ, 72 ஏன்டா ஏம் பண்ணுறேன், 72 போ, 72 போ, 35 தான் இருக்கேன். ஓகே 35 72 இந்த ஏரியாவுக்குள்ளே எங்காச்சும் இருக்கணும், பட் நமக்கு பார்த்தீங்கன்னா டக்குன்னு கண்ணுக்கு தெரியல. சரி வாங்க நம்ம நெக்ஸ்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா போகலாம். டே 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 போகிற வழியிலே ஒருத்தர் இருக்காங்க, போடு. கலர் சூப்பரான கலரு, வேறு ஆப்ஷன் இல்லை எனக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ எனர்ஜி தேவை. சரி ஓகே நெக்ஸ்ட் எனர்ஜி என்னென்னு பார்த்தீங்கன்னா இண்டோமினக்ஸ் ரெக்ஸ் எனர்ஜி பார்த்தீங்கன்னா வேணும். இண்டோமினக்ஸ் ரெக்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே தான் எங்காச்சும் சுற்றிட்டு இருப்பாங்க, இங்கேயே நம்ம தேடினோம்னா கண்டிப்பாக கிடச்சிருவான். கைஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரைமல் பேங்கா பித்திகேஸ் இங்கேயே சுற்றிட்டு இருக்கான். ஓகே இவனோட எனர்ஜியும் பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்துடலாம். கண்ணில் படுறத பார்த்தீங்கன்னா அப்போ எடுத்துடணும், எதுக்கு இது பண்ணிக்கிட்டு. ஓகே மெக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு இருக்கா? ஏ கைஸ் நிறைய பேர் சொன்னீங்க மெக்கை கொண்டுட்டு கீழே போய் பாருங்கள் ப்ரோ, கீழே ஒன்று கிடக்கும் அதை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னீங்க. டேய் சாவுங்கடா கொண்டுட்டேன், ஆனால் கீழே ஆமாங்க கீழே ஏதோ கிடக்குதுங்க, என்னென்னு பாருது. ஆமாங்க ஏதோ ஒன்று இருக்குது. அடே சூப்பர் கைஸ் அதோட ப்ளூ பிரிண்ட் மாதிரி ஒன்று, அதை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம இது பண்ணிக்கலாம் வேற மாதிரி. நான் அதை எப்படி டேம் பண்ணுறேன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருந்தேன். தேங்க்யூ ஸோ மச், நீங்கள் சொன்னது பார்த்தீங்கன்னா உண்மைதான். ஓகே இன்னும் நமக்கு என்னென்ன எனர்ஜி வேணும்னு பார்த்தீங்கன்னா இண்டாமினாக்ஸ் மேண்டிகோர் அதுக்கப்புறம் போனிக்ஸ் இது மட்டும் இருந்துச்சுன்னா போதும், மற்ற எல்லா எனர்ஜியும் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்குது. சரி அப்படியே பாலைவனத்தை பார்த்தீங்கன்னா நம்ம ரவுண்ட்ஸ் விட வேண்டிதான், ஏன்னா இண்டோமினாக்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே தான் எங்கேயாச்சும் சுற்றிக்கிட்டு இருப்பான்.
ஸோ இண்டாமினாக்ஸ் எனர்ஜியும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எடுத்துடலாம். இல்லைங்க ஸ்கேனர் ஒருக்கா யூஸ் பண்ணியே பார்த்துடலாம். இண்டோமினாக்ஸ்ன்னு சர்ச் பண்ணுறான், இண்டோமினாக்ஸ் ஓகே ப்ரைமல் இண்டோமினாக்ஸ். நான் இருக்கிற இடத்துல எங்கேயாச்சும் இருக்கான்னு போகிறேன். இன்னுங்க நம்ம இல்லை, இங்கே இருக்க போகிறேங்க. 64 77 64 77 இருக்காமா? வாங்க அங்கே போய் பார்த்துடலாம். பாலைவனம் தான் எனக்கு தெரிஞ்சு. இன்னுங்க பாலைவனத்தையெல்லாம் தாண்டி போயிட்டுருக்கு. 64 எங்கடா 64 காணா 64 என்னங்க குறைஞ்சிக்கிட்டு போயிட்டுருக்கு. அப்போ இந்த டைரெக்ஷனில் போகணுமா 64? ஓகே 64 ஓகே. அப்போ 77 பாலைவனம் தான்டாடி, அங்கேயே இருந்திருக்கலாம். தெரியாமல் நான் பாட்டுக்கு இவ்வளோ தூரம் வந்துட்டுங்க. 64 இன்னும் கொஞ்சம் இந்த சைடு போடாம். 64 77 தானே, ஏதோ டைரெக்ஷன் அந்த மாதிரி தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆ இங்கே தான் இங்கே தான் இங்கே தான். ஸ்லோ பண்ணு ஸ்லோ பண்ணு. இருங்க இன்னொரு ஸ்கேனர் யூஸ் பண்ணி பார்த்துட்றேன். எண்டோ 64 77 தானே, 64 77 கைஸ். ஓகே 64 77 தான் இருக்கேன். பட் இப்போவும் பார்த்தீங்கன்னா ஏமாத்திருச்சு கைஸ். அப்போ இண்டோமினாக்ஸ் எங்காச்சும் பக்கத்தில் தான் சுற்றிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம கொஞ்சம் கண் முழிச்சு தேடினோம்னா பார்த்தீங்கன்னா கிடச்சிரும். வாங்க தேடுவோம். ஏன் இண்டோமினாக்ஸ் இங்கே இருக்குங்க? ஆடா இது வேறு ஓப்பன் ஆகிட்டே இருக்கும். ஆடா அது உள்ள வைக்கிறான். நான் அந்த இது ஸ்கேனர் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன்ல, தெரியாமல் ஸ்கேனர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிட்டே இருக்குது. ஒர்ஸ்ட் டே, உன்னை பீட் பண்ணுற காலெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இல்லைன்னா அதுக்கடுத்த வீடியோவில் உன்னை பீட் பண்ணி இது பண்ணிடுறேன் ஓகேவா? எனக்கு இப்போதைக்கு எனர்ஜி மட்டும்தான் வேணும், வேறு எதுவும் வேணாம். அடி அங்கே எதுவும் இருக்குது பாரு, கரப்டட் டெக்ரிக்ஸா? ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மேண்டிகோரு அதுக்கப்புறம் போனிக்ஸ் இந்த ரெண்டு மட்டும் இருந்துச்சுன்னா போதும். சரி ஓகே நம்ம மேண்டிகோரு தேடுவோமா? ஏன்னா இங்கே வேறு ஏதாச்சும் எனர்ஜி இருக்குமோன்னு அப்படியே லைட்டாக தேடி பார்த்தேன். இருக்கும், ஆனால் எனக்கு அந்த அளவுக்கு பொறுமை இல்லை கைஸ். பொறுமையாக தேடணும் நம்ம போய். இன்றைக்கி எப்படியாச்சும் அந்த மனுஷனை டீம் பண்ணி ஆகணும். அந்த மனுஷன் என்ன பண்ணுறான்னு பார்த்தே ஆகணும். ஆமாங்க, பலி கொடுக்குறக்கு வேறு யாராச்சும் வேணும்ல. ஐயோ பலி கொடுக்குறதுக்கு யாருங்க இருக்கான்? இப்போ எவனுமே நம்ம கண்ணுக்கு படலையே. வேறு வேணாச்சும் எக்ஸ்ட்ரா ஆள் இருந்தாச்சும் அவனை டீம் பண்ணி நம்ம பலி கொடுத்துடலாம். டே மெகாபத்திக்கு சுற்றிட்டு இருப்பான் பாடுறாடி ப்ளீஸ். மெகாபத்திக்கு சிறந்தால் மறுபடியும் மெகாபத்திக்கு சரி நம்ம டீம் பண்ணி அவனையே பார்த்தீங்கன்னா பலி கொடுத்துடலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்மக்கிட்ட இப்போ பலி கொடுக்குறக்கு 2-3 டைனோசர் தான் இருக்கும். பட் அது எல்லாமே நம்ம ஓரளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் மறுபடியும் வேறு ஏதாச்சும் அந்த எனர்ஜி கொடுக்குற டைனோசர்ஸ் வேறு ஏதாச்சும் கண்ணில் பட்டுச்சுன்னா நம்ம அதை டேம் பண்ணிடலாம் இப்போ. பட் நம்ம தேடுறப்ப தான் கண்ணில் படாதே, அது வேறு விஷயம். சரி ஃபஸ்ட்டு போனிக்ஸும் நம்ம மேண்டிகோரும் போவோம் ஓகேங்களா? சரிடா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போனிக்ஸ். போனிக்ஸ் எங்கே இருக்குது? ப்ரைமேவல் போனிக்ஸ் 33 ஓகே. நமக்கு வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குங்க. 55 43 ஐ மீன் நம்ம இருக்கிற இடத்துக்கு 55 43. வாங்க அங்கேயே போய் டக்குன்னு டேம் பண்ணிடலாம். டே 55 43 அப்படியே பார்த்தேன்ல, பண்ணிக்கிட்டே இடம் தானே எனக்கு தெரிஞ்சு 55 43ங்கிறது. ஆமாங்க 55 43ங்கிறது பண்ணிக்கட்டி அதே இடம் தான். என்ன எல்லாமே அதே இடத்த காமிச்சிக்கிட்டு இருக்கு. டே இதே இடம் தான்டா, இதே இடம் தான்டா. நம்ம டூடோரெக்ஸு போன வாட்டி கூட இதுக்கோ வந்தோம், ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. 55 43 நம்மளை வச்சு ஏமாத்திக்கிட்டு இருக்கானுங்க. ஒவ்வொரு டைனோசர் இங்கே இருக்கிற மாதிரி காமிக்கிறான். பட் அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா எந்த டைனோசருமே இல்லைங்க. ஏதோ கோஆர்டினேஷன் பார்த்தீங்கன்னா சொதப்பிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டுக்கிட்டே பார்த்தீங்கன்னா போனிக்ஸ் ஒன்று ஸ்பான் ஆவான் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம நிறையா வாட்டி போனிக்ஸ் அதே இடத்துல தான் கொண்டுகிட்டு இருந்திருக்கோம். இருங்கண்ணா இப்போ அங்கேயே பார்த்தீங்கன்னா போக போகிறேன். வேற எங்கேயும் இல்லைங்க. இப்போ கிளாசியல் ஜிகா கூட இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தேலை வச்சு கொண்டுகிட்டு இருந்தோம்ல, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போனிக்ஸ் இருக்குது, நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா நான் போக போகிறேன். ஆ இங்கே தான் இருங்க, இன்னொரு லொக்கேஷன் ஏதோ காமிச்சு இதில் போனிக்ஸு அதையும் பார்த்துருவோம். போனிக்ஸ் 33 28. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? 33 28 அப்படியே உல்ட்டாவாக இருக்குமா? ஓகே 33 இங்கடா தேல், இங்கே ஒரு ஸ்கார்பியன் இருக்குங்க. சரி ஓகே 33 28. 33 28 இங்கே தான் இங்கேயே இருக்கும் போல் இருக்குது. ஸ்லோ ஸ்லோ ஸ்லோ. ஓகே 33 வந்தாச்சு. 28 எஸ் 33 28 இங்கே தான் கைஸ் இருக்கும். பட் இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா போனிக்ஸ் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியலையே. ஸ்கார்பியன் தேள் தாங்க இந்த இடத்துக்கு இருக்குது. நம்ம தேடி வந்த இவனை காணாங்க போனிக்ஸை. சரி வாங்க போகலாம். என்ன பண்ணுறது அந்த இடத்துக்கு இல்லை, நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே தேடுவோம், அங்கே கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல தான் கைஸ் நம்ம நிறையா வாட்டி பார்த்தீங்கன்னா போனிக்ஸ் இந்த இடத்துல தான் கொண்டிருக்கோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா போன டைம் கூட போனிக்ஸ் இதே இடத்துக்கு தான் இருந்துச்சு. பட் அந்த வாட்டி பார்த்தீங்கன்னா கோஆர்டினேஷன் பிரகாரம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஏரியா லைனாக பார்த்தீங்கன்னா கொண்டிருக்கோம். ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு கொண்டதே நம்ம போனிக்ஸ் தான் கொண்டோன்னு நினைக்கிறேன். ஏய் இருக்குங்க, போடு பறந்துட்டா இருக்கேன். ஓகே போனிக்ஸ் எனர்ஜி பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. டே இன்னொன்று இருக்க மாட்டிருக்கு. ஆமாங்க 2 போனிக்ஸுங்க, ஒரே இடத்துல 2 மாங்காய். நைஸ், நெக்ஸ்ட் டைம் வேறு ஏதாச்சும் டைம் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த எனர்ஜி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே கடைசியாக இப்போ நமக்கு மேண்டிகோர் எனர்ஜி மட்டும் இருந்துச்சுன்னா போதுங்க, மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்குது. ஓகே இப்போ மேண்டிகோரை பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். மேண்டிகோர் ஸ்கேனரில் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். மேண்டிகோர் கடைசிங்க,
ஓகே 55 நமக்கு பக்கத்துலேயும் எதுவும் இருக்கும் போல இருக்கு இல்லையா? சரி ஓகே 55 43. டேய் 55 43 இப்போ தாங்க அந்த ஃப்ரீஸ் செக் பண்ணிட்டு வந்தோம்ல, அங்கே ஒன்றுமே இல்லை. 35 62 வேணால் போகலாம், 35 62 வேணால் போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே 35 பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த டைரெக்ஷனில் போகணும், 62 நமக்கு அந்த இது வரக்கு. டேடே 67 இதுவும் ஃப்ரீஸ் ஆட்ருக்கு, ஃப்ரீஸில் மாட்டி கொண்டு இருக்குமா? ஐயோ தெரியலையே. இங்கே தாங்க 35 62 இதே லொக்கேஷன் தான். டே முடியலடாடி, நானும் எவ்வளோ நேரம்டா தேடுறது? இதை தேடி தேடியே பார்த்தீங்கன்னா இந்த எனர்ஜி தேடுறது தாங்க கடுப்பாக இருக்குது. இத்தனைக்கு ஸ்கேனர் வச்சு தேடுறையிலேயே கடுப்பாக இருக்குது. நான் ஸ்கேனர் இல்லாமல் தேடுறது எவ்வளோ கடுப்பாக இருக்கும், சீரியஸாக ரொம்ப ரொம்ப கடுப்பு தான். பட்டு நம்ம இன்றைக்கி மேண்டிக்கோர கண்டுபிடிக்காமல் போகக்கூடாது. எனக்கு மேண்டிக்கோர் வேணும். என்னதா இது, டூடோ ரிக்ஸ் மாதிரி இருக்குது, நார்மல் ரிக்ஸாட் இருக்குது. இருங்க 35 62 தானே, 35 தான் பார்த்தீங்கன்னா இருக்கேன். 62 கொஞ்சம் இந்த டைரெக்ஷன் போனோம்னா 62. ஓகே 35 62 இந்த ஏரியாவில் ஒன்றுமே இல்லைங்க, பனிக்கட்டி இருக்கிற இடத்துல எங்கேயுங்க, பக்கத்தில் எங்காச்சும் சுற்றிட்டு இருக்குங்க. நம்ம கொஞ்சம் தேடினோம்னா கிடச்சிரும், ஆனால் அந்த கோஆர்டினேஷனுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ இது அக்யூரேட் கிடையாது, பட் அப்ராக்சிமேட்டுன்னு வைங்களேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். மேபி ஒரு சில டைம் அக்யூரேட்டாக இருக்குது, ஒரு சில டைம் அந்த ரேஞ்சுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இருக்குது. அதனால தான் ஸ்கேனர்லேயே பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் மாதிரி போட்டு காமிக்கும், நீங்களே பார்த்துருப்பீங்க. அந்த பாக்ஸ்க்குள்ளே எங்காச்சும் இருக்கும் அந்த மாதிரி தான் மீனிங்கு. இருங்க, ஏய் இன்னும் இண்டோமினக்ஸா? டேய் இண்டோமினக்ஸ், ஆமாங்க ஆல்ரெடி ஒருக்க நம்ம இங்கே வந்தோம்ல. இண்டோமினக்ஸ் பார்த்தீங்கன்னா அப்போ கிடைக்கல, பட் இப்போ பார்த்தீங்கன்னா இண்டோமினக்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம அந்த ஸ்கொயருக்குள்ளே நம்ம பார்த்தீங்கன்னா தேடி பார்த்துருக்கணும். நம்ம எங்கே, நம்ம தான் சரியான சோம்பேறியாச்சு, அதுக்கு தேடுறதுக்கு முடப்பட்டு அடுத்த இதே தேடி போயிட்டோம். சரி ஓகே, இப்போ மேண்டிகோர் கடைசி இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம போயிடுவோம். ஆன் பண்ணுறான். ஓகே ப்ரைமல் மேண்டிகோர் 40 என்ன நம்ம இது பண்ணல. ஓகே 40 52 தான் இது பண்ணலன்னு நினைக்கிறேன். வாங்க அங்கே போவோம். சரி இங்கே ஒரு புனிக்ஸ் இருக்குங்க. என்னது இது, ப்ரைமல் டூடோ இவன்ட்டு எல்லாம் இந்த இடத்துல சுற்றிட்டு இருக்கானுங்க. என்னடா பண்ணுறீங்க, மெகா புத்திகிசும் பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டுருக்கான். டீ கீழே இன்னொரு டூடோ ஒன்று இருக்குங்க, சாவுடாம். டீ இந்த இடத்துக்கு என்னங்க இத்தனை பேர் இருக்கானுங்க? கை சிவனுங்கெல்லாம் ஸ்பான் ஆகி தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வேற எங்கேயும் ஸ்பான் ஆகாமல் இருக்குது. ஓகே நைஸ், டூடோ ஈவன்னா நம்ம டேமண்டில் தானே. ப்ரைமல் மெகா புத்திகிஸ் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கான். இப்போ ப்ரைமல் டூடோ ஈவனை டேம் சரி வேணாம் விடுங்க, மெகா புத்திகிஸே பார்த்தீங்கன்னா டேம் பண்ணிடுவோம். ஓகே இவன் பார்த்தீங்கன்னா இதே இடத்துக்கு இருக்கட்டும். இவனை எப்படிங்க நோட் பண்ணி வைக்கிறது? ஓகே இந்த கல்லுக்கு பின்னாடி இருக்கானா? இந்த கல்லுக்கு பின்னாடி பாலைவனத்துக்கு கொஞ்சம் இங்கே நான் போய் டக்குன்னு அந்த நியூட்ரி இது மட்டும் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். டீ இத்தனை இருக்குமாங்க ஒரு இடத்துல, அதாங்க அந்த பக் இந்த இடத்துக்கே காமிச்சிட்டு இருந்திருக்கு. ஃப்ரீஸ் அந்த பனி கட்டிக்கிட்டு அந்த லொக்கேஷன் தான் காமிச்சிக்கிட்டு இருந்திருக்கு. சரி ஓகே டக்குன்னு போகிறோம், டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த நியூட்ரி ரெடி பண்ணிட்டு வரோம். ரெடி பண்ணிட்டு வந்துட்டு நம்ம பார்த்தீங்கன்னா இது பண்ணிடலாம். அவனை டேம் பண்ணி நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணிடலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்சிருச்சு. இன்னும் இல்லை மேண்டிகோர் இன்னும் கிடைக்கலையில. ஆமாம் கைஸ் மேண்டிகோர் எனர்ஜி மட்டும் பார்த்தீங்கன்னா கிடைக்கல. சரி டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இது ரெடி பண்ணிடலாம். அப்படியே கொண்டு வந்த எனர்ஜி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணி வச்சிடலாம். எனர்ஜின்னு சர்ச் பண்ணு எனர்ஜின்னு சர்ச் பண்ண சொன்னான். ஓகே எல்லாத்தையும் மூவ் பண்ணி வைடான். ஓகே நைஸ், எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணி வச்சாச்சு. மேண்டிகோர் எனர்ஜி மட்டும் இருந்துச்சுன்னா போதுங்க. டூடோ ஈவன் எனர்ஜி பாருங்கள் 4 இருக்குது. ஸோ அப்போ இதை ஸ்பிளிட் ஒன்று கொடுத்துட்டு நம்ம நியூட்ரிஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணிடலாம். ஓகே இதுலேயும் பார்த்தீங்கன்னா எனர்ஜி மூவ் பண்ணி வச்சுட்டு NUT. ஓகே நியூட்ரிஷனையும் பார்த்தீங்கன்னா கிராப் பண்ணிடலாம். ஓகே டக்குன்னு அவனை டேம் பண்ணிட்டு வரோம், மேண்டிகோர் எனர்ஜி எடுக்கிறோம். எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி நம்மளுடைய மிஸ்ட் ஃபிஸ்டரை பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணுறோம். ஓகேங்களா? சரி கைஸ் வாங்க போகலாம். அந்த லொக்கேஷன் உங்களுக்கு ஞாபகம் இருக்குந்தானே? எனக்கும் லைட்டாக ஞாபகம் இருக்குது. பாறை, கருப்பு பாறை பனிக்கட்டிக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைமல் டைனோசர் சுற்றிக்கிட்டு இருந்தான். ரேண்டமாக மாட்டினாங்க, சீரியஸ்லி என்னால் நம்ப முடில. அந்த பாலைவனத்தை ஒட்டி இதே பாறைன்னு தான் நினைக்கிறேன். இந்த பாறையை தாண்டி இந்த பாறையா என்ன? ஏன் பாலைவனம் பாலைவனத்தை ஒட்டி டிடி என்னடா இப்படி பண்ணிவிட்டேன், அந்த பாறையாக இருக்கும். பாலைவனம் பாலைவனத்தை ஒட்டி இருந்துச்சு. எஸ் இதே இடம்தான், இதே இடம்தான். இங்கே வேறு இத்தனை பேர் இருக்கானுங்க, இருங்க உங்களை எல்லாத்தையும் கொண்டுட்டே வந்துடுறேன். இது வேறு வந்து டிஸ்டர்ப் பண்ணாலும் பண்ணிடுவானுங்க. ஏ வானைகள் நீங்கள் எதுக்குடா இங்கே வரீங்க? ஓகே எட்ரா நம்மளுடைய கன்னை இவ் எவ்வளோ ஸ்பை கிளாஸ் ஆன் பண்ணு, ஸ்பை கிளாஸ் ஆன். ஓகே 1.5 என்னங்க பள்ளியா பட்ட மாதிரி இருந்துச்சு, படலியா அடிச்சிருவானோ கோடு. சரி அடி வாங்கினாடி கொஞ்ச நேரத்துக்கு, என்னை மட்டும் அட்டாக் பண்ணாமல் பார்த்துக்கேன். கை சில்லின்னு வைங்க, அவன் மூவிங்கில் இருப்பான், கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். இங்கே போனான்,
எங்க போனவன்? ஐயோ ஐயோ, என்ன மட்டும் அட்டாக் பண்ணிடாதான், அப்படியே அடிச்சிடலாம். ஓகே, 800K பார்த்தீங்கன்னா ஏறிடுச்சு. கடிக்கிறான், கடிக்காதடா தலைவரே. சுற்றி சுற்றி விளையாடுறியா? விளையாட விளையாட 1 மில்லியன். ஒரு 5 புல்லட் கைஸ், 5 புல்லட் பார்த்தீங்கன்னா தலைவர் மயக்கம் போட்டு விழுந்துருவார். 1, 2, இன்னும் எவ்வளோ நேரம் ரீலோட் பண்ணுறான்? 3, 4வது புல்லட்டு, 4, அவ்வளோதான் மயக்கம் போட்டு விழுந்துட்டான் கைஸ். டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவனை டேம் பண்ணிவிட்டு மேண்டிகோர் எனர்ஜி எடுத்துகிட்டு இவன் சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு வேணும் கைஸ். ஓகே, நான் எதுக்காக இவனை டேம் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இதை பார்த்தீங்கன்னா வச்சுடணும், அவனும் டேம் ஆகிட்டான். டே வாடா தலைவர், பேக்கில் ஏதாச்சும் இருந்தால் எடுத்துக்கிறேன். ஓகே, சேடில் மட்டும் இருந்துருக்குது. சரி ஓகே, மேண்டிகோர் எனர்ஜி, மேண்டிகோர் தானே தேடி வந்தேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இவன் கண்ணில் பட்டான், ப்ரைமல் மேண்டிகோர். நான் எதங்க தேடி வந்தேன், 40-52 தானே, 40 இந்த பக்கம் போகணுமா? ஓகே, 40 பார்த்தீங்கன்னா கிட்ட வந்துட்டேன், 52 போகணும். இப்போ இந்த டைரக்ஷன், இந்த டைரக்ஷனில், இந்த டைரக்ஷன் போகணும் மட்டும் இருக்கு. இல்லை, இந்த டைரக்ஷன் தான் தேடிட்டு இங்கே தான்டா இருக்குது கைஸ். 40-52 பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அங்கே தான் இருப்பான் போல இருக்கு. கொஞ்சம் தள்ளி இருந்திருக்கான், நல்ல வேலை தப்பான டைரக்ஷன் வந்ததும் பார்த்தீங்கன்னா நல்லதாக போச்சு. செத்து போடாடி கைஸ், ஃபைனலி நம்ம எல்லா எனர்ஜியும் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியாச்சு. டேடி வண்டி நிறுத்து, வண்டி நிறுத்து, ஃபாஸ்ட் ட்ராவல் பண்ணி போயிடலாம். யாரில் ஃபாஸ்ட் ட்ராவல் பண்ணுவானான்னு தெரியல. சரி, எங்கேயாச்சும் போய் நில்றான். ஓகே, டக்குன்னு இதேடு ஃபாஸ்ட் ட்ராவல் டு ஹோம் கைஸ். ஃபைனலாக எல்லா எனர்ஜியும் பார்த்திங்கன்னா எடுத்தாச்சு. எக்ஸ்ட்ராவே நிறைய எனர்ஜி பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஓகே, பேக்கில் ஏதாச்சும் இருக்கேன், ஹைடு இருக்குது கைஸ், ஹைடு, ப்ரைமல் மீட்டு, கால் ஆண்கள், இந்த ஹைடு, இந்த மீட்டையும் நம்ம எடுத்து வச்சுக்குவோம். ஓகே, டே நீ இங்கே ஏறா தலைவரே, நான் போய் இன்றைக்கி போய் வேறு லெவல் பண்ணிட்டு வரேன். ஓகேவா? சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மேண்டிகோர் எனர்ஜின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வச்சிடலாம். மேண்டிகோர் எனர்ஜி, ஓகே, அந்த எனர்ஜி வச்சாச்சு. ஃபைனலி மிஸ்டர் ஃபிஸ்டர் கிராஃப்ட் 1, இந்த நாளுக்காக தாங்க ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம், ஃபைனலி. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரைமல் மெகாபத்திகஸை பார்த்தீங்கன்னா இறக்கி விட்டுறலாம். 3, 2, 1, ப்ரைமல் மெகாபத்திகஸ் வெளியே வாங்க. ஓகே, ப்ரைமல் மெகாபத்திகஸை பார்த்தீங்கன்னா வெளியே கூட்டிகிட்டு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இவன் செம கலராக இருக்கான்ல, ஆனால் இவனை பலி கொடுத்து தான் ஆகணும். இவன் அந்தளவுக்கு பெரிய ஆளெல்லாம் இல்லை. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இவனை பலி கொடுத்துடலாம். கன்சியூம் கொடுத்துட்டுங்க. வாடா, நீ வெளியே வாடா. ஃபைனலி ப்ரைமல் ஹஸ் பீன் ரிபீட்டட். இங்கே பாருங்கள் தலைவர் எத்தனை சூட் இருக்கான்னு பாருங்கள். இருங்க, ஹைட்டு கம்பேரிசன் பண்ணி பார்ப்போமா எப்படி இருக்கான்னு பாருங்கள். ஏன் நம்மளை மாதிரியே தாங்க இருக்கான், ஆனால் நம்ம அவனோட முட்டி சோடு தான் இருக்கோம். அவன் பாருங்க எத்தனை சோடு இருக்கான்னு, சரியான ஹல்க்கு மாதிரி இருக்கான். நமக்கு பார்க்கல இங்கிருந்து நம்ம கைட்டுக்கு, பட் அந்தளவுக்கு குண்டு இல்லை. என்ன ரைட் பண்ணலாமா? டீ எங்க குழந்தையிலாம் நம்ம ஏதாச்சும் திருவிழா, ஃபங்க்ஷன், கோவில்லாம் சாமியெல்லாம் தெரியலனா அப்போ நம்மளை ஏற்றிக்குவாங்க தெரியுமா? தோல்ச்சப்பம் எல்லாம் இந்த மாதிரி தான் ஏற்றிக்குவாங்க. ஸோ அந்த ஹைட்டில் நம்ம பார்த்தீங்கன்னா வியூ பண்ணி பார்த்துக்கலாம். மேபி உங்களுக்கும் நடந்திருக்கும் நினைக்கிறேன், அப்படி நடந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி தாங்க இருக்குது. இப்போ நான் ஏறி ஏதோ திருவிழா வேடிக்கை பார்க்குற மாதிரி தான் இருக்குது இதில். சரி ஓகே, என்ன பஞ்ச் பண்ணுறான் டே? இந்த பஞ்ச் கடை உன்னை டேம் பண்ணிட்டு வந்தேன், எவ்வளோ கஷ்டப்பட்டு. வேறு ஏதாச்சும் பவராக போடுறான்? ஓ, பல்க் அடி போடுறாங்க. ஆனால் சவுண்டு எதுவுமே கேட்கல, சும்மா தாங்க இருக்குது, சவுண்டு எதுவுமே கேட்கல. என்னடா பண்ணுற, காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு கார்ட்டா? ஓஎம்ஜி, கார்ட்டு போட்டோன்னு ராக்கெட் வந்து இழுக்குது, அவ்வளோதானா பவர்? அட்ட டே, உன வச்சு என்ன ஜம்ப் சூப்பர்மேன் மாதிரி போவானா? கிட்டத்தட்ட ஜம்ப் பண்ணுறதை பார்த்தா அந்த மாதிரி தான் இருக்குது கைஸ். நடக்கையிலலாம் சவுண்டு கேட்குன்னு நினச்சா ரொம்ப அமைதியாக இருக்குது கைஸ், ஏன்னு தெரில. அடிக்கையில் மட்டும்தான் சவுண்டு கேட்குது. சரி ஓகே, ரே டைட்டன் தானே ஸ்பைக்லா சன்மான், டைட்டன் இன்னைக்கு நீ என்கிட்ட சாக போகிறேன், ராக்கெட்டை போடுறான். போடு முதுகுலேயே விழுந்தோன்னா லூட். டே எனக்கு இது டேமேஜ் பண்ணி விட்றாதீங்கடாடி, போடா போடா. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே 2 ரெக்ஸ் இருக்குது, வாங்க அந்த ரெக்ஸை போய் நம்ம யாருன்னு காட்டுவோம். வேறு எந்த பவரும் இல்லை, இந்த ஒரு பவர் போடுறான் அவ்வளோதான். இருங்க, ஸ்பைக்லஸ் ஆஃப் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்களா இந்த ஒரு பெரிய பஞ்ச் ஒன்று போடுறான். இந்த பஞ்ச் போட்டு தான் ஃபஸ்ட் டைம் நம்ம இவங்ககிட்ட அடி வாங்கல, கடற்கரைக்கு போன கைஸ். ஓகே, இவனோட பவர் நெக்ஸ்ட் எபிசோடில் கூட ட்ரை பண்ணியிருக்கலாம். போடு, ஒரு அடியில் செத்து போயிட்டாங்க. பட் எனக்கு இது ஆயிடுச்சு, டெஸ்ட் பண்ணி ஆகணும்னு ஒரு இது போதுங்கைஸ். இவனோட பவர் நீ நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் ஃபுல்லாக ட்ரை பண்ணுவோம்.
டே வீட்டுக்கு போகலான்டாடி, கொஞ்சம் ஸ்லோவாக தானே போகிறான், போக போக இவனுக்கு லெவலப்பெல்லாம் பண்ணிடலாம். பட் இவனை வச்சு சண்டை போட்டால் பாஸ் ஃபைட்டில் நமக்கு இது அடி உழுகுமா என்னன்னு தெரில. மேபி இவனுக்கு பாஸ் ஃபைட்டுக்காக அடிக்கிறக்கு கூட இவனை யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம நல்லா லெவலப் பண்ணி இவனை ஒரு 10 பேர் தான் ஆர்மி ரெடி பண்ணோம்னா எப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும்ல. 10 பேர் அப்படியே கெத்தாக போய் சண்டை போடையில, அடி ஆமாங்க பாஸ் ஃபைட் ஒன்று, நான் கண்டிப்பாக அவனுக்கு ஒரு 10 பேர்த்து எடுத்துகிட்டு போய் இது பண்ண போகிறேன். சரி கைஸ், இந்த எபிசோட் பிடிச்சிருந்துச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வேற லோன் ட்ரெஸ்க்கான ஆர்க் கேம் ப்ளே வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை டாடா பை பை, சி கைஸ் எல்லாருக்கும் பாய்.